ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ராகி மாவில் வந்து எப்படி களி கிண்டலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ராகி மாவு, உப்பு, தண்ணி. அதை வச்சு நம்ம எப்படி குக்கரில் பண்ணலான்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 100 ml டம்ளர். இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர்னால் நீங்கள் 4.5 கிளாஸ் டம்ளர், 4.5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. 2 டம்ளர் குக்கரில் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளருக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டிருக்கோம், அதை உப்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி 4.5 டம்ளர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டைட்டு கூட கலக்கிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா கட்டியும் எதுவும் வராதபடி கரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது நல்லா அடி பிடிக்க தான் செய்யும். அப்படி அடி பிடிச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்காக ரொம்ப அடி பிடிக்காது, லைட்டாக தான் அடி பிடிக்கும். இது ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம வைக்கும்போது குக்கரில் 3 விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பக்குவத்தில் வந்துடும். குக்கரில் மூடிடலாம். நீங்கள் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சுருங்க. சிம்மிலே வச்சுட்டுங்க. ஒரு 2-3 விசில் வந்தனையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், விசில் வரப்போகுது. மூணு விசில் வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்கு நம்ம போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். இது ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நீங்கள் இதை வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமானதுதான். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணி பிடிச்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் இதில் கூட நல்லா எண்ணெய், இதில் இல்லை உங்களுக்கு பிள்ளைக்கல்லி பேக்கேஜ் வெள்ளம் எதுவும் போட்டுச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக, கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பண்ணி இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.